கன்னியாகுமரி மாவட்டம் முந்தைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் இருந்தபோது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையன்று குற்றங்கள் குறைந்து மக்கள் அமைதியாக வாழவும் நீர்வளம் செழித்து விவசாயம் தழைத்தோங்கவும் தக்கலை காவல்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் வேளிமலை முருகனுக்கு பால் காவடி ஏந்தி சென்று நேர்த்திக்கடன் செய்வது வழக்கம். அதன்படி தக்கலை காவல் நிலைய போலீசாரும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் 41 நாள் விரதமிருந்து வேளிமலை முருகனுக்கு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பால் காவடி ஏந்தி சென்று வழிபாடு நடத்தினர். இதில் பத்மநாபபுரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி தீனதயாளம், தக்கலை டிஎஸ்பி கணேசன் உட்பட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனா்.